எதிராக திரும்பியிருக்கலாம். இவர்கள் ஒரு பொருட்டே அல்ல நமக்கு. ஆட்சி இல்லை என்றால் இவர்கள் அனைவரும் காணாமல் போய்விடுவார்கள். இவர்களை பற்றி நாம் பேசி நேரம் கழிக்க வேண்டாம். காரணம், ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இவர்களை தொலைக்காட்சியில டெய்லி கவனிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் அதை காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நமது உண்மையான எதிரி புரட்சி தலைவரால் தீய சக்தி என்று அன்றே சொல்லப்பட்டு ஆரம்பி முன்னேற்றக்காரம் ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அன்றைக்கு தீய சக்தி திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. அதை அம்மா அவர்கள் கவனம் செய்தார்கள். அதை தொடர்ந்து அந்த தீய சக்தி திமுகவை ஆட்சி அதிகாரத்திலே வரவிடாமல் தடுக்க வேண்டிய பணிதான் நமது தலையாய பணி. அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். இவர்கள் எல்லாம் தன்னை பதவிக்கு அமர்த்தக்கூடிய வாய்ப்பை கடவுள் சக்தியை கொடுத்தார். இன்றைக்கு 20 ஆண்டுகள் கழித்து அம்மாவின் பெயரிலேயே இயக்கத்தை தொடங்கி அதன் பொதுச் செயலாளராக உங்களால் இன்றைக்கு பதவி பெற்றவர்கள் 2001 சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்களுக்கு பின்னால் வசதி வாய்ப்புகள்
போகமுடியாது மேற்க நோக்கி தான் போகணும். கிழக்கல்ல மேற்கல்ல வடக்கல்ல தெற்கல்ல எட்டு திசைகளையும் செல்ல அம்மாவின் ஆட்சியை நிச்சயம் நாம் உருவாக்கி காட்டுவோம் என்று இந்த நேரத்தை உருவாக்கி ஒரு உறுதியோடு கூறிக்கொள்கிறேன். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாதோ விரும்பியோ விரும்பாமலோ ஒரு மாபெரும் தலைவரோட 87-24 வயசு சேர்ந்து அவரோட பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவரை உன்னிப்பாக கவனிக்கின்ற வாய்ப்பு அந்த இளம் வயதிலேயே கிடைத்தது. அவரோடு அவரிட்ட கட்டளைகளை செய்து முடிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவரோடு தொடர்ந்து பயணிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவரால் நான் எதிர்பார்க்க